தந்தை மகன் துயாவையன் பெயராளே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுள் அன்பும் பரிசுத்தாவை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது லீலி புஷ்பம் ஆண்மலை பாற்றிக்காகவும் ரொசரி ரத்னகுமார் 9வது திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜோதம் நலனுக்காகவும் செட்ரிக் ஜான் பேபி ஜெனிஃபர் 25வது திருமண நாளில் இறை ஆசிர் வேண்டியும் குடும்ப கருத்துக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சேவியர் ஜோதி குழந்தை வரம் கிடைத்ததற்கு அன்னைக்கும் இறைவனுக்கு நன்றியாகவும் அமலுறுப்பு மேல்நிலைப் பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூறு தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும் மரி ஜான் தூய ஆவியின் ஞானத்தால் வழிநடத்தப்படவும் பெயிண்டிங் வேலை நல்ல முறையில் நடக்கவும் இறைவனுக்கு நன்றியாகவும் ஞான பிரகாசம் நட்சத்திரம் உத்தமநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும் சீனிவாசன் திருமண வரம் விரைவில் கிடைக்கவும் மெய்யல் மௌலின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மேரி தங்கம் மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் அமலருப்பு மரி ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் சகோதரி டில்பேட்ரா பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் உடல் நலனுக்காகவும் இறைவனை சிறக்க வேண்டியும் மேலும் சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு செல்வோம் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இறைவனுடைய இல்லம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வலிமையும் ஆற்றலும் தருகின்ற இல்லமாக மகிழ்ச்சியினை தருகின்ற இல்லமாக இன்னும் சிறப்பாக எத்தகைய துன்பங்கள் கஷ்ட நேரங்களில் நாம் இந்த இல்லத்தை நாடி வருகின்ற பொழுது நமக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு இல்லமாக இருக்கின்றது. எனவே இந்த இல்லத்திலே ஒன்று கூடி இறைவனை புகழ்கின்ற வேளையில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தால் இறைவன் ஆசீர்வதித்து மென்மேலும் பல்வேறு வரங்களால் நம்மை அவர் நிரப்ப வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொண்டு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்களும் திருமகனின் வருகை ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து கதவை தட்டும் பொழுது நாங்கள் வேண்டுதலோடு விழித்திருப்பதையும் மகிழ்வோடு புகழ் பாடுவதையும் காண்பாராக. உம்மோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோஸ்தின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாறை சாறையாக வருவார்கள். வெற்றி நிறுத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வெற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பு கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கருவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபொழுதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோப்பின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அகமழியோடு ஆண்டவர் நிலத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபொழுது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் இருக்கிறோம். பல்லவி, ஆண்டவரின் திருக்குளத்தால் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி, எருசலேமில் சமாதான நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக, உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் நிலம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனிதமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 5-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முழக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருள் காலத்தினுடைய தொடக்க நாளில் இன்று நமக்கு 100 தலைவனுடைய நம்பிக்கை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று அந்த மனிதரை வாயார மனதார பாராட்டுகின்றார். அப்படி எப்படி எந்த நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதரிடம் பார்த்தார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த 100 தலைவர் அதிகாரம் மிக்கவர். அதிகாரம் மிக்கவர்களுக்கு எப்போதுமே சிலருக்கு தலைக்கணம் இருக்கும். ஆனால் இந்த மனிதன் அதிகாரம் தன்னிடம் இருந்த போதும் தலைக்கணம் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்து அவரை நோக்கி, எனது பையனை குணமாக்கும் என்று கூறுகின்றார். நான் எல்லா செயல்களையும் நிகழ்த்தி விட்டேன், எல்லா முயற்சிகளையும் செய்து விட்டேன், என்னால் முடியவில்லை, உன்னால் தான் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவரிடம் சரணாகதி அடைகின்றான், தன்னையே அர்ப்பணிக்கின்றான். எனவே தாழ்ச்சி உள்ள மனிதனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி இந்த மனிதன் வருகின்றான். இரண்டாவதாக இங்கு இருக்கின்ற யூதர்களுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது, ரோமர்கள் என்னதான் யூதர்களை அடிமைப்படுத்தினாலும் இந்த யூதர்களுடைய நினைப்பு என்னவென்றால், ரோமையர்கள் புற இனத்து மக்கள், அவர்கள்லாம் கடவுளுக்கு வெறுப்பானவர்கள், அவர்கள்தான் அடிமைகள் என்று யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த 100 தலைவர், தான் ஒரு யூதரிடம் செல்கின்றேன் என்ற மனப்பான்மை இல்லாமல், நான் ஒரு வல்லமிக்க மனிதனிடம் செல்கின்றேன், அந்த மனிதனால் எனக்கு அனைத்து நலன்களையும் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவன் செல்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த 100 தலைவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்கிட்டையே பல்வேறு சமூக தடைகள் இருந்தன. ஆனால் இந்த சமூக தடைகளை அனைத்தையும் கடந்துவிட்டு நம்பிக்கை என்ற ஒரு ஆயுதத்தை ஏந்தி இந்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்கின்றான். இதோ திருவுரை காலத்தில் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒவ்வொருவருக்குமே இந்த மனிதனுடைய வாழ்வு செயலானது ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். யாரெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களோ, அவரை நாடி வருகின்றார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த மாபெரும் வல்ல செயல்கள், மகிழ்ச்சி, வல்லமை அனைத்தும் கொடுக்கப்படும் என்பது இந்த திருவரை காலத்தின் தொடக்கத்தில் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, வாழ்கின்ற வாழ்க்கையில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, கிறிஸ்துவ விசுவாசத்தை வெளிக்காட்டக்கூடிய நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ நாம் முயற்சிப்போம். என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். Okay.
சகோதர சகோதரிகளை நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாக அமைச்சு ஜெபியுங்கள். ஈரத்தமுள்ள இறைவா, உம்மருட்கொடையிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். உமது அருளால் தான் நாங்கள் பக்தி பற்றுதலோடு இவற்றை ஒப்பு கொடுக்கின்றோம். அதை அருளால் எங்களுக்கு நிறைவாழ்வையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் இப்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாற்றுடன் வரும்பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் ஆர்வனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் ஆக
ஆகவே இறைவான் அங்கு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் முது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் இந்த கால திருப்பலில் பங்கெடுத்து இந்த நாள் முழுவதற்கும் தேவையான ஆற்றலை வல்லமை பெற்றுக் கொள்வதற்காகவும் உம்முடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள், இங்கிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பான விதத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக காண்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்திருந்தோம். உயிர் தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றிக் கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயரம் ஆட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சோசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மிகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருபலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, எங்கள் மேல் இருக்குமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கையோடு தன்னை நாடி வருகின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே வேறு பெற்றோர். Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வானக தந்தையே இறைவா, இம்மர நிகழ்ச்சிகளை அடிக்கடி கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் அன்றாட வாழ்க்கை சூழலில் நிறைவான வாழ்வு நம்பிக்கை நாங்கள் பற்றுறுதி கொள்ளவும் அவ்வாழ்வை நோக்கி என்றும் பயணம் செய்து கொண்டிருக்கவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? செய்வதைப்பாராக இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Amen.
பிள்ளைகளுக்காகவும் திருப்பலி நினை கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் எண்ணிக் கொள்வோமாக. தருளோத்திருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாம் அச்சுக்கப்படுவதாக இப்படி ராசிய வருகு, இப்படி சித்தம்பலோகம் செய்யப்படுவது போல பின்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவேசின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, மரியாயின் வாசற்ற திருடுதேமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனம் மாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, பெயராலே ஆமென் கடவுளே வாழ்க.